வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு போட்டி எது அப்படின்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போட்டி. இந்த போட்டியில் வந்து இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் வந்து பலப்பரிச்சை நடத்துகிறாங்க. போட்டி எங்கே நடக்குது அப்படின்னா இங்கிலாந்தில் தான் வந்து நடக்குது. இதற்காக வந்து ரெண்டு அணி வீரர்களுமே வந்து ஆயத்த பணிகளில் வந்து ஈடுபட்டு வராங்க. இப்போ வந்து நியூசிலாந்து அணி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி கூட ரெண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் வந்து ஆடி வந்துட்டுருக்காங்க. இந்த ரெண்டு போட்டிகளும் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா அடுத்து வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் வந்து இந்தியாவை எதிர்கொள்வதற்கு முன்பாக இங்கிலாந்து ஆடுகளும் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கான ஒரு களமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இருக்கு. அதே மாதிரி இந்திய வீரர்களும் மும்பையில் 14 நாட்கள் குவாரண்டைனில் இருந்துட்டு இப்போ இங்கிலாந்து போயிட்டாங்க. இப்போ வந்து சவுத்தாம்ப்டனில் இருக்கக்கூடிய ரோஸ் பவுல் மைதான ஹோட்டலில் தான் இந்திய பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து தங்கியிருக்காங்க. 10 நாட்கள் பார்த்தீங்கன்னா குவாரண்டைனில் வந்து இருக்க போகிறாங்க. இதில் வந்து முதல் 3 நாட்களில் வந்து கொரோனா பரிசோதனை வந்து எடுப்பாங்களாம். அது மூணுலேயுமே வந்து நெகட்டிவ் அப்படின்னு வந்துருச்சுன்னா 4வது நாள்லேருந்து பயிற்சியை வந்து தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பொதுவாக இங்கிலாந்து ஆடுகளம் அப்படிங்கிறது வந்து வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். பேட்ஸ்மேன்களையும் தாண்டி பவுலர்களுடைய தாக்கம் எந்த அணியில் வந்து அதிகமாக இருக்கும் அந்த அணிக்கு தான் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து பெரும்பாலும் வந்து இருக்கும். இப்போ வந்து பிரட்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா நியூசிலாந்து அணி மோத போகிற டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் வந்து இந்தியாவை விட நியூசிலாந்து தான் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதற்கான காரணமாக பிரட்லி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கிரிக்கெட் கிரவுண்டு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து நியூசிலாந்துலேயும் வந்து இருக்கும். பந்து வந்து பந்தினுடைய வேகம், பந்து வந்து டேர்ன் ஆகிறது, ஸ்விங்கு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்துக்கு வந்து பழக்கப்பட்ட ஒன்றா இருக்கும். இங்கிலாந்து ஆடுகளத்தில் விளையாடும் போது நியூசிலாந்து வீரர்களுக்கு வந்து வெளிநாட்டில் விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வே வந்து இருக்காது. அதனால இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட நியூசிலாந்து அணி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி லீ வந்து சொல்லியிருக்காரு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டு அணியுமே வந்து சம பலத்தோடு தான் வந்து இருக்காங்க. ஏன்னா ரெண்டு டீம்லேயுமே வந்து ஸ்விங் பந்துகளை திறம்பட கையாளக்கூடிய வீரர்கள் நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஆனால் பந்து வீச்சு தான் இதில் வந்து முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. பந்து வீச்சு தான் வந்து இங்கிலாந்து ஆடுகளத்தில் ஒரு அணிக்கு வந்து வெற்றியை தோல்வியை வந்து தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான ஒரு அம்சமாக வந்து இருக்கு. அப்போ பந்து வீச்சின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்தியாவை வந்து நியூசிலாந்து அணி வந்து வீழ்த்துவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிரட்லி வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ பிரட்லியினுடைய கணிப்பு வந்து பழிக்குதான் இல்லை அப்படியே வந்து மாறி இந்திய அணி வந்து ஜெயிக்க போறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.